ஓம் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இறைவனை நம்புகிறவனுக்கு நான் சொல்வது புரியும். தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த தலைப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கும்போது என்னோடய பொண்ணு என்கிட்ட வந்து பேச வந்தா, வந்து ராஜி ஒரு மோட்டிவேஷன் கதை இருக்குது நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் நீ சொல்கிறியான்னு என்னை வந்து கேட்டான். நான் சொன்னேன், என்ன சொல்லணுமோ நீயே சொல்லு பாப்பா, நல்லா இருந்துச்சுன்னா அப்படி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னேன். அவ்வளோ ஒரு கதை வந்து சொல்லியிருக்கா. இப்போ அந்த கதையை தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. இப்போ கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நான் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இப்போ நிகிதா உங்ககிட்ட ஒரு மோட்டிவேஷன் கதை சொல்ல போகிறான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நிகிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் கதை சொல்ல போகிறேன். என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இருக்கார். அவர் வந்துட்டு அந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ரொம்ப நாள் வந்து டைமெல்லாம் செலவு பண்ணி ஒரு பெரிய பெயிண்டிங் வந்துட்டு வரைகிறாரு. அந்த பெயிண்டிங் அவர் வரைஞ்சிட்டு அவரே நல்லா ரசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் காலையில் அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு நோட்டீஸ் போர்டில் இந்த மாதிரி எழுதுறாரு, இந்த பெயிண்டிங்கில் என்ன தப்பு இருக்கோ அதை நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெட் மார்க்கரும் வச்சுட்டு போயிடுறாரு. அவர் வந்து காலையில் வச்சுட்டு நைட்டு போல் வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்கலாம், எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அவர் வரும்போது அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னன்னா, அந்த பெயிண்டிங் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு அந்த ரெட் மார்க்கரால் கவர் பண்ணி அந்த பெயிண்டிங்கே தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியமாகி அவர் யோசிக்கிறார், ரொம்ப நான் இவ்வளோ ராப்பகலாக கஷ்டப்பட்டு பண்ண பெயிண்டிங்கெல்லாம் இவ்வளோ தப்பாக இருக்கா, நிஜமாகவே இதில் இவ்வளோ தப்பாக இருக்கான்னு அவரும் நம்ப மாட்டாரு. ஆனால் மக்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி காமிச்சிக்காரு, அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்காரு. அவர் அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட குரு அவரோட மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பெயிண்டிங் வச்சேன், அதில் இத்தனை தப்பு இருக்கிறதா பீப்புள்ஸ் அந்த மக்கள் எல்லாமே சுற்றி காமிச்சிருக்காங்க, எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, இதுக்கெல்லாமே ஒரு விடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அதே பெயிண்டிங்கை வந்து நான் இன்றைக்கி வந்து வரைஞ்சி நாளைக்கு காலையில் அதே மாதிரியே வெய், அந்த இடத்துலயே போய் வச்சு அந்த பக்கத்துலேயே அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த மாதிரி எழுது, இந்த பெயிண்டிங்கில் என்னென்ன தவறு இருக்கோ அதை நீங்கள் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு ரெட் மார்க்கரை போய் வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நீ ஈவினிங் போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு இது கூட மாறாமல் அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை திருப்பி கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சு உருவாக்கிட்டு அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் அதே இடத்துல போய் வச்சு அவர் சொன்ன மாதிரி எழுதிட்டு வந்துடுறாரு. நைட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் அந்த பெயிண்டிங்கை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பெயிண்டிங் இருக்கிற இடத்த போய் பார்த்தா பெயிண்டிங் அப்படியே இருக்குது, வச்ச இடம் கலையாமல் ஒரு ரெட் மார்க்கரால் ஒரு கோடு கூட இல்லாமல் அந்த பெயிண்டிங் அப்படியே நீட்டாக காலையில் வச்ச மாதிரியே இருக்குது. அவருக்கு இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கதையில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையில் இறங்குறீங்க, ஒன்று புதுசாக பண்ணியிருக்கீங்கன்னா அதை தப்பு கண்டுபிடிப்பேன், அந்த தப்பு கண்டுபிடிக்க நிறைய பேர் வருவாங்க, தப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் குத்தி குத்தி காமிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு முன்னேறுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நல்ல கதையில் உண்மையான கதையும் கூட. நிச்சயமாக இன்றைக்கி வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒரு கருத்து இந்த கதையில் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த கதை சொல்லும் கருத்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிட்ருக்கோம். நம்ம சந்திச்சிட்ருக்க மிக முக்கியமான விஷயங்களே இது ஒன்று. இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே எல்லாம் போயிடும் வாழ்க்கையை. அதனால் மற்றவங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எதற்கு வந்து சஜஷன் கேட்கணும், சரியாக தவறான எதை பற்றி கேட்கணுமோ அது மட்டும்தான் கருத்துக்கள் வந்து கேட்கணுமே தவிர, நம்மளாம் வாலண்டியராக போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டே போய் கருத்துக்கள் கேட்டுகிட்டே இருந்தோம்னா என்னாகும், நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடும். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலே கம்மி பண்ணிடுவாங்க. சரி, வாங்க இப்போ இன்றைக்கி தலைப்பு, இறைவனை நம்புகிறவனுக்கு நான் சொல்வது புரியும்.
பார்த்துடலாம் என்னங்கிற தலைப்பு எதுக்காக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு சாய் மேலே வந்து நம்பிக்கை இருக்கா? நீங்கள் வணங்குகிற இறைவன் மேல் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா? ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து இருக்கு இல்லைங்கிற அந்த பதிலெலாம் நீங்கள் வந்து சொல்லலாம் தேவையில்லை எனக்கு. உங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொல்லிக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுக்கான பதில் உங்களுக்கும் தெரிய வரும். உண்மையான பதில் உங்களுக்கும் தெரியும். இந்த பதிவு கேட்டு முடித்தோன்னா என்ன பண்ணுங்கள்? இல்லை, அது வரைக்கும் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போயே இந்த வீடியோவை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு உடனடியாக என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி வந்துருக்கும்ல, அந்த கண்ணாடி எடுத்து உங்களோட முகத்தை வந்து பாருங்கள். அதில் தெரிஞ்சிடும் நீங்கள் சாய் மேல் நம்பிக்கை வச்சுருக்கீங்களான்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க, அதனால் உங்களோட முகத்திலேயே தெரிஞ்சிடும். நீங்கள் மனதால் நீங்கள் வணங்கும் இறைவனை நம்புகிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் முகமே அது காட்டி கொடுத்துரும். அந்த பாசிட்டிவான அந்த வெளிப்பாடு நம்பிக்கை முதல்ல உங்கள் முகத்தில் தெரியுதா? நான் நினைக்கிறது நடக்கும், என்னோட பிரார்த்தனை நிறைவேறும், என்னோட இறைவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த சந்தோஷம் உங்களோட முகத்தில் தெரியுதான்னு கொஞ்சம் போய் பாருங்கள். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வணங்கும் இறைவனை நம்புகிறீங்கன்னு அர்த்தம். இறைவனை நம்புகிறவனுக்கு இது நிச்சயமாக புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் வணங்கும் இறைவனை நம்புனீங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் உங்கள் முகத்தில் எந்த ஒரு கவலையும் தென்படாது. அதாவது உங்களோட மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நிச்சயமாக நான் நினைச்சது நடக்கும், என்னோட வேண்டுதல் நிறைவேறும், என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், என்னோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும், என்னுடைய இறைவன் என்ன சந்தோஷமாக வாழ வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பவனோட முகம் எப்பொழுதும் பாசிட்டிவாக தான் அது இருக்கும். அதாவது சோகமாக இருக்காது. ஒரு சில பேர் முகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து இந்த புது எனர்ஜி வந்துடும். நம்ம ஒரு சில பேர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, முதல்ல நம்மளோட முகத்தை போய் நம்ம பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் மற்றவங்களோட முகத்தை பற்றி நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கா, உன் மூஞ்சை பார்த்தா இதாகுமா விளங்குமா, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கே. அப்புறம் இன்னொரு சிலரை பார்த்தா சொல்லுவோம், எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களால் மட்டும் எப்படி முடியுது? ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இப்போ நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க. இதுதான் காரணம், நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா வாழ போகிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அவனோட முகத்தில் வந்து வெளிப்படும். ஒருத்தனுக்கு வந்து அவனோட லைஃப் மேலே அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னா அவனோட முகம் எப்பொழுது சோகமாக தான் இருக்கும். ஏன்டா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு. அதை தான் நம்ம சொல்லுவோம், இவனை பார்த்துட்டு போனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கடா பா சாமி, காலையில் இவனை போய் பார்த்துட்டுமே அப்படின்னு. பத்து இதை பற்றி நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட முகத்தை நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல நம்மளோட முகம் வந்து எப்படி இருக்குன்னு இறைவனை நம்புங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நம்பிக்கையோட உங்கள் மனசில் அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு உங்களோட முகத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். எதை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க, ரொம்ப தைரியமாக வந்து ஃபீல் பண்ணீங்க. நீங்கள் உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து வந்துடும். எந்த நேரத்துலையும் சோர்ந்து போய் இருக்காதிங்க, உங்களுக்கே பிடிக்காமல் போயிடும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் அதுக்காகவேயாவது என்பிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் உங்களோட முகத்தை போய் கண்ணாடியில் போய் பாருங்கள். என்பிட்டு அது பார்த்தாலே நம்ம வந்து சரியாயிடும், பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து கிடச்சிடும். நம்ம சோர்ந்து போகும் நேரத்தில் நிறைய பேரோட கேள்விகள் இதாக இருக்குது, நான் அடிக்கடி வந்து டிப்ரெஷன் ஆகிறேன், எனக்கு வந்து பயம் வந்துடுது அப்படின்னு. அந்த டைம்லலாம் போய் கண்ணாடியை போய் பாருங்கள், நான் சாமியை நம்புகிறேன்ல அப்படி நான் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்து வரும். அந்த கேள்வியை உங்களை வந்து பாசிட்டிவான நிலைக்கு வந்து கொண்டுட்டு போகும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சிருக்கோம். நிச்சயமாக இறைவனை நம்புகிறவனோட முகம் எப்பொழுதும் கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து இருக்கும். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனின் முகத்தை பார்ப்பவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவன் மூலமாக மற்றவங்களுக்கும் வந்து போகும். இது நிதர்சனமான உண்மை. இதை நம்ம வாழ்க்கையிலையும் அனுபவ ரீதியாக பல பேர்களோட முகத்தை பார்ப்பதன் மூலம் நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளோட முகத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி பேசலாம். சரி, இப்போ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும்
ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் தான் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.